தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக கல்வி அமைச்சு எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். அனுராதபுர சிறை சென்று வந்த நீதியமைச்சர் வெளியிட்ட விடயம். சிறை விவகாரம், லொஹான் மீது நடவடிக்கை இல்லை. நாடு திறக்கப்பட்டாலும் பின்னரும் சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத். பொது இடங்களுக்கு பிரவேசிக்க தடுப்பூசி அட்டை கட்டாயமா? சுகாதார அமைச்சர் விடுக்கும் செய்தி. மட்டக்களப்பில் தரையிறங்கிய வெளிநாட்டு படை. இலங்கையில் எதிர்வரும் முதலாம் திகதி தொடக்கம் தனியார் பேருந்துகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு அடையாள அட்டை, ஜிஎம்ஓஏ கோரிக்கை. 20 லட்சம் கொடுத்து கட்டில் வாங்கிய பொதுஜன முன்னணி எம்பி யார் தெரியுமா? கோவிட் தொற்றால் மேலும் 51 பேர் மரணம். யாழில் டிக்டாக் செய்த இளைஞரின் பரிதாப நிலை. தமிழர்களுக்கான முழுமையான அதிகார பரவலாக்கம் வழங்கப்பட வேண்டும். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் நாயகம் பதவிக்கு விண்ணப்பங்களினூடாக பொருத்தமான நபரை தெரிவு செய்யப்படவுள்ளார். இலங்கை கல்வி அமைச்சர் இது தொடர்பான தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதுவரை காலமும் குறித்த பதவிக்கு நீண்டகால சேவை அனுபவத்தின் கீழ் கல்வி நிர்வாக சேவையின் முதல் தர அதிகாரிகள் மட்டுமே நியமிக்கப்பட்டு வந்துள்ளனர். எவ்வாறாயினும் தற்போது பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் பதவிக்காக பொருத்தமான தேர்ச்சி மட்டத்தை கொண்டிருப்பவர்கள் கல்வி அமைச்சரின் நிர்வாக சேவையில் இல்லை என்பதனால் இவ்வாறு விண்ணப்பங்களினூடாக பொருத்தமான நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் விண்ணப்பங்களினூடாக தெரிவு செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் பாதுகாப்பு தொடர்பிலோ அல்லது வசதிகள் தொடர்பிலோ எவ்வித பிரச்சனைகளும் தமக்கு இல்லை என்று அனுராதபுர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் சிறை கைதிகள் தெரிவித்ததாக நீதியமைச்சர் அலி சேப்ரி தெரிவித்தார். பாதுகாப்பு பிரச்சினைக்காக அன்றி தமது குடும்ப உறுப்பினர்களை பார்ப்பதற்கு வசதியாகவே தமது சொந்த இடங்களுக்கு இடமாற்றப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அனுராதபுர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை நேற்றைய தினம் சந்தித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். முன்னாள் சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தை தொடர்பான மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் குறித்து ஏதேனும் அழுத்தங்கள் இடம்பெற்றதா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் அவ்வாறு எவ்வித அழுத்தமும் இடம்பெறவில்லை என நீதியமைச்சர் பதிலளித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தை தொடர்பாக மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று தமிழ் அரசியல் கைதிகள் மீது துப்பாக்கி வைத்து அச்சுறுத்திய ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனில் முதலில் அவர் தொடர்பில் விசாரணை செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை வெளிவர வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிக்கிறது. குறித்த அறிக்கை வெளிவர முன்னர் அவர் சார்ந்த நடவடிக்கை எதனையும் எடுக்க முடியாது என அதன் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகரை காரியவசம் தெரிவித்தார். எனினும் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்து கைதிகளை மிரட்டியமை குறித்து ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர் குசலா கரோஜினி தலைமையிலான குழு கடந்த வாரம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த குழு தற்சமயம் கைதிகளை அச்சுறுத்திய விவகாரம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்று பரவலுக்கு இடமளிக்கப்பட்டால் மாத்திரமே அதன் மூலமான அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும். எனவே ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாடு திறக்கப்பட்டாலும் அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்றினால் கோவிட் அபாயத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும் என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் குறிப்பிட்டார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் தொடர்பில் ஏற்கனவே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பேண வேண்டும் எனவும் எதிர்வரும் ஓரிரு தினங்களில் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பொது இடங்களுக்கு பிரவேசிப்பதற்கு கோவிட் 19 தடுப்பூசி அட்டையை கட்டாயப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வேல இந்த விடயத்தை தெரிவித்தார். பொது இடங்களுக்கு பிரவேசிப்பதற்கு முழுமையாக தடுப்பூசி ஏற்றிக் கொண்ட அட்டைகள் வைத்திருப்பதை கட்டாயமாக்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தற்பொழுது 20 முதல் 29 வயது வரையிலான நபர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவது
வருவது குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான எகிப்திய தூதுவர் உசை எல் சஹாட்டை இன்று சந்தித்த போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை படையினருக்கும் வெளிநாட்டு படையினருக்கும் இடையிலான போர் பயிற்சி மட்டக்களப்பு தொப்பிகளை மலைப்பகுதியில் இடம்பெற்று வருகிறது. நீர்க்காகும் போர் பயிற்சியின் 11 ஆண்டு பயிற்சிகளை இவ்வாறு இடம்பெறுகின்றன. குறித்த பயிற்சிகள் கடந்த 22 திகதி முதல் வரும் 29 திகதி வரை நடைபெறும் எனவும் தெரிய வருகிறது. இதேவேளை எந்த நாட்டின் படையினர் பயிற்சியில் ஈடுபடுகின்றனர் என்பது தொடர்பில் எவ்வித விபரமும் வெளியாகவில்லை. இலங்கையில் எதிர்வரும் 1 திகதி தொடக்கம் தனியார் பேருந்துகளில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ளது. தம்புள்ளையில் அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து வெளியிடும் போது குறித்த விடயத்தை அந்த அமைப்பின் தலைவர் நிலாந்த ஏக்கநாயக்க குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அக்டோபர் 1 திகதி முதல் தனியார் பேருந்துகளில் பணிபுரியும் ஊழியர்கள் கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றிருப்பது கட்டாயமாகும். பேருந்து ஊழியர்கள் மற்றும் பயணிகள் முகக்கவசம் அணிவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பேருந்து நடத்துனரே அதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆசன எண்ணிக்கைகளுக்கு அமைய மாத்திரமே பயணிகள் பயணிக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிகின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அத்துடன் கூடுதலான கட்டணம் அறிவிடக்கூடாது. பேருந்துகளில் யாசகம் பெறுவது தடை செய்யப்பட்டுள்ளது. பேருந்தில் வெற்றிலை மெல்லுதல் மற்றும் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. அதன் முழு பொறுப்பும் நடத்துனருக்கே உள்ளது. இந்த புதிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக கண்காணிப்பதில் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் பரிசோதகர்கள் நாடு முழுவதும் சிவில் உடையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அத்துடன் கோவிட் தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக போக்குவரத்து அமைச்சினால் 50,000 ரூபாய் பெறுமதியுள்ள வருடாந்திர நிவாரண பொதியொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறக்கும் போதே அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் ஊடகக்குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வைத்திய வாசன் ரத்னசிங்கம் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வயது வந்தவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் போது அவருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த தேசிய அடையாள அட்டை பயன்படுகிறது. எனவே இலங்கையை பொறுத்தமட்டில் சிறுவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் செயற்பாடு நடைமுறையில் இல்லை. இதனால் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகளின் போது அவர்களை அடையாளப்படுத்துவதில் சிரமம் ஏற்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி பி ஹேரத் சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டில் ஒன்றை கொள்வனவு செய்திருப்பதாக ஜேவிபியின் முன்னாள் எம்பி நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டார். இது தவிர மேலும் மில்லியன் ரூபாய் செலவில் பல பொருட்கள் அவர் வீட்டிற்கு கொள்வனவு செய்திருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். அத்துடன் மோசடி மிக்க பணத்தினால் அவர் இவ்வாறான துரித கொள்வனவுகளை செய்திருப்பதாகவும் எம்பி நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி பி ஹேரத் அரசு செலவில் தனது வீட்டையும் புனரமைப்பு செய்திருப்பதாகவும் நாமல் கருணாரத் சாடியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் மேலும் 51 பேர் கோவிட் தொற்றால் மரணித்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கமைய நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,731 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 29 ஆண்களும் 22 பெண்களும் அடங்குவதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி டிக்டாக் சமூக வலைதளத்தில் வாளுடன் வைத்து டிக்டாக் செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபரை சுன்னாகம் நாகமா வீதியில் கைது செய்தனர். அத்துடன் கைதான சந்தேக நபரும் வாளும் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் கைதானவர் சங்கானியை சேர்ந்த 19 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை சுதந்திரமடைந்ததிலிருந்து அதன் பின்னரான காலகட்டங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வரலாற்று ரீதியிலும் வாழ்விட கலாச்சாரம் மற்றும் மொழியியல் ரீதியிலும் தமிழ் மக்கள் கொண்டிருக்கும் உரிமையை பல்வேறு அரசு தலைவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமுதாய சட்டத்தின் பிரகாரம் வரலாற்று ரீதியான வாழ்விடத்தை பாதுகாப்பதற்கும் சுயமரியாதையுடனும் கண்ணியத்துடன் வாழ்வதற்கும் அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்தார். எனவே தமிழ் பேசும் மக்கள் தமது வாழ்விடங்களில் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான அந்தஸ்தை பெற்றிருக்க வேண்டும். பிளவுபடாத நாட்டிற்குள் தமிழ் மக்களுக்கான முழுமையான அதிகார பரவலாக்கம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
Tamil Makalin Thayagamana, Vadaka Kalakil, Kalankalamaga, Arasangalinal, Maidkola Patavaram, Nila Abakaripe, Adar Purumaka, Yed the Katambakil Thayaka, Thai Nilam, Nila Abakaripu, Yelangi Val, Tamil Makalin, Un Mayana, Perentutri, and Avana Patathin, Thirayan Nikalbu, Kad in the Sunny Kalama, Yelangi near the Padimale, I in the Muppa the Manika, in a Valil Nadi Petra. In the Nikalvil, Armuria, Triakota, my Pintalavera, some of the Nailam Kurkail, in the Nikalvil, Ori Particle Pace with the Kaha, Yen, Yenikunda, eight Patalar Galaki, Nantikura Pinabakindri. Nila Abakaripu என்பது இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து வடக்கே கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்கொண்டு வரும் முக்கிய பிரச்சினைகளாக காணப்படுகின்றன. தமிழ் பேசும் மக்களிடம் பூர்வீக வாழ்விடங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடக்கே கிழக்கு மாகாணங்களில் காலத்திற்கு காலமிடம் பெற்ற இனத்துவ பரம்பல் தொடர்பான சில புள்ளி விவரங்களை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 1947 ஆண்டு தொடக்கம் 1981 ஆண்டு வரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் சிங்கள மக்களின் சனத்தொகையில் 27% அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் சிங்கள மக்களின் சனத்தொகை 818% அதிகரித்துள்ளது. அதன்படி கிழக்கு மாகாணத்தில் பெருமளவு சிங்கள குடியேற்றங்கள் நிறுவப்பட்டுள்ளமையினை அவதானிக்க முடிகின்றது என குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து தாயகம் செய்திகள் தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.